ஆனா சூப்பர்னா வேற மாதிரி நல்லா இருந்துச்சு, தரமா இருக்கு. ஒரு முறை வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்ண்ணா. எஸ்டே அண்ணா, ஆல்ரெடி தொண்டை கட்டுறது அப்படிதானா இருக்கு. சரி நான் பார்க்கலாம், எத்தனை முறைனா வந்து பார்க்கலாம்ண்ணா. ஜாலியா இருக்கு, என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலி ஃபேம் நான் யார் வந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். டபுள் மீனிங் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கு. ஓகே, மறுபடியும் பார்க்கலாம், ரீவாட்ச் பண்ணலாம். செம்மையா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. எங்க எங்கெல்லாம் லைட்டா டவுன் ஆகாம இருக்கோ செம்மையா தூக்கி விட்டுருக்காரு. கரெக்டான இடத்துல கரெக்டான மியூசிக் பிளேஸ் பண்ணி செம்மையா ஹை பாயிண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. சிக்ஸ் கொடுக்கலாம், டென்னுக்கு. நல்லா இருக்கு ப்ரோ படம். படம் ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. படம் ஒரு வாட்டி பார்க்கலாம் ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் ஜாலியாக பார்த்துட்டு போகலாம் ப்ரோ. சூப்பராக இருக்கு, ஒரு வாட்டி வந்து ஈஸியாக பார்க்கலாம். படம் எங்கேயுமே லேக்கில் எடிட்டிங்லாம் பிரித்து மேஞ்சிருக்காங்க. எடிட்டிங் எங்கேயுமே நம்மளுக்கு கன்ஃபியூஸாக ஆகாது, கரெக்டாக தெரியும். இந்த இடத்துல இவங்க தான் வருவாங்க, இவங்க தான் வருவாங்க, அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம், ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட் பண்ணலாம். ஆர்த்திக் பழைய படம் மாதிரி கிடையாது. பழைய இந்த டபுள் மீனிங்லாம் போட்டு கொஞ்சம் ஃபேமிலியாக கூட்டு வர முடியாதுல, அந்த ரேஞ்சிலே இல்லை. படம் நல்லா பயங்கரமாக இருக்குது. ஸ்டார்ட்அப்லேருந்து படத்துக்கு ஸ்பீடுக்கு வந்து மியூசிக் ஒரு காரணம். எங்கே லேக்கான இடத்துல கூட மியூசிக் போட்டு தூக்கிட்டு போயிடுவாங்க. படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே எப்படி சார்? ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருக்குது. எங்கேயுமே லேக் கிடையாது. இன்டர்வெல் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் லேக் அடிச்ச மாதிரி இருக்கும், அப்படியே இன்டர்வெல் போட்டு ஸ்டார்ட் ஆகுனா சரசரசரன்னு போயிட்டு இருக்கும்.